அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி திருவருப்பாளர் சமயம் சரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு மனிதன் வந்து உள்ளொன்று வைத்து இவன் புறமொன்று பேசுகிறான் எப்படி எப்படி நாம் அடையாளம் காண்பது அவனிடம் இருந்து எப்படி நாம் விலகி இருப்பது? அவை வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கும் சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் 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 என்று இந்த வேண்டாம் சொல்றத மாற்றி சொன்னா என்னான்னுட்டு வள்ளலாறு திருப்பாவையில் திருப்பாவில் இதை சொல்றார். வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு, அம்மா வேணா வேணான்னாங்க, ஐயா வேணும் வேணும் வேணும்னு சொன்னாரு. வேணும்னு எதை சொல்றாருன்னா நல்லதை மட்டும் வேணும்ன்றாரு, தீயதெல்லாம் விலகிடணுன்றாரு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடியே தீயோருங்க அவ்வளோ இருந்திருக்கிறாங்க, அதனால்தான் அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அப்போ சொன்னாங்க. அப்போது ஓரளவுக்கு இந்த பாடலை அவர் வள்ளலார் பாடும்போது சென்னையில் இருந்தார். சென்னையில் பத்மநாபா தேட்டர் பின்னாடி சக்கரை செட்டி தெருவில் இருந்தாங்க. அங்கேருந்து டெய்லி கன்சாமி கோயிலுக்கு நடந்தே போவார், நடந்தே வருவார். இந்த வரும்போது தான் இந்த ஒரு பின்ன மேலே ஒரு பாப்பா உட்காந்துக்கின்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாந்து சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது இந்த பாப்பா, வேண்டும் சொன்னா என்ன அப்படின்ட்டு வள்ளலாறு இதை வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு. எப்படி வேண்டும்னாரு? பொல்லாதவன் உறவு கலவு வேண்டாம், வேண்டும் நல்லவனுடைய உறவு மட்டும் வேண்டும், பொல்லாத உறவு வேண்டாம் வேண்டான்னு சொல்லாம இதை ஒதுக்கி வேண்டும் 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 சொன்னார். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு கட்டவன் இருக்கிறார். அவரு பாடல்ல சொல்றாரு செல்வங்கும் சென்னை என்றது. அந்த சென்னை வந்து எப்படிப்பட்ட இடமானா வணிக இடம். அந்த வணிக இடத்தை என்ன சொல்றாருன்னா செல்வமிகும் சென்னை என்றது. ஆனா அந்த அளவுக்கு அன்னைக்கு தர்மங்களை மக்கள் வியாபாரிங்க பண்ணியிருக்கிறாங்க, அதனால அவர் செல்வம் மிகவும் சென்னைன்னாரு. ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க, இன்னைக்கு யாரும் பண்ண விரும்புறதில்லை. அதனால அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே தீயவர்கள் இருந்திருக்கிறாங்க, அதனால்தான் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேணாம் அப்படின்றது. அதை இந்த காலத்துல இப்படி மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து ஒருத்தனுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான முகம் தெரியும். ஆனா அவனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையானதா இருக்கும். ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமானவனா இருப்பான், உள்ளம் பார்த்தீங்கன்னா கொடூரமானதா இருக்கும். அதனால உள்ளத்தை பார்க்கிற சக்தி மனிதனுக்கு கிடையாது. அதனால கெட்டவை யாரு நல்லவை யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்போ வரும்னா நீ அவன் கூட பழகி அவனால ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது உணர்வீங்க, அது வரைக்கும் உணர முடியாது. அந்த நேரத்துல விலகிக்கணும். அதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு நட்பு கொண்டுட அவன் நல்ல நண்பன் நீ நட்பு கொண்டுட்ட, ஆனா அவன் தீயவனா இருக்கிறான், தீயவனா நீ நட்பு நீ நல்லவனா இருந்தா கூட தீயவன் கூட சேர்ந்ததால அந்த தீயவனா நல்லவனா ஆக்கிறதுக்கு நீ பாடுபடு. அவனா நல்லவனா ஆனான்னா அவன் கூட இரு, அவன் திருந்தவே இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு விலகிடு, ஆனா திருந்தாதவன் கூட இருந்தீன்னா அவனை விட நீ மோசமானவன்றது. அதனால பழகும் போதுதான் பழகி பார்த்த போதுதான் ஒரு நல்லவன் கெட்டவன் தெரியுமே தவிர பார்வையில பார்த்து நல்லவன் கெட்டவன் யாரையுமே முடிவு பண்ண முடியாது. அதனால பழகி பாருங்க, தீவன உடனே விலகிடுங்க அவனை விட்டு. பார்த்துட்டு இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னா அது பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா உலகத்துல இது வரைக்கும் அப்படி பிரிச்சதே கிடையாது, பிரிக்கவும் முடியறதும் கிடையாது. அதனால மற்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறத விட நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னாலே கெட்டவங்க கூட போய் நம்ம சேர மாட்டோம். அதனால இந்த பழக்கத்தை கடைபிடிங்க, நீங்க கெட்டதுல இருந்து ஒதுங்கி நல்லதுக்கு வந்துடுவீங்க, அது மாதிரி வாழலாம். நன்றி சாமி. சாமி, மதுரையில் இருக்கக்கூடிய சிவாலயம் வந்து
மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு அம்மன் கோவிலா வந்து எல்லாரும் அழைக்கின்றார்கள். ஒரு சிவன் கோவில் தான் அழைக்கணும், ஏன் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு சார்? மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது, அது ஒரு மங்கை. மங்கைன்னா பெண். அந்த பெண் வந்து ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது. அந்த அம்பாள் வந்து குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு பெண்ணனுடைய பேர்லயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில். அப்படி மீனாட்சி அம்மன் கோயில்னு அங்க இருந்ததால அந்த அவ்வளவு பெரிய சக்தியான அந்த அம்பாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும்? சிவம் வரணும். அப்போ அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும் போது சிவபெருமான் வராது. சிவபெருமான் வந்து அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படும்போது ஒரு பக்கம் சாஞ்சு போகுது. ஏன்னா எல்லா தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா? சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அழும்போது கூட்டம் ஆசீர்வாதியா இருந்தா இவன் என்ன மாதிரி இருந்தா நாலு பேர் கூட வரமாட்டான், உங்களை மாதிரி என்ன பெரிய பெரிய ஆளுகளாம் வந்துடுவான். அப்ப அந்த இடமே இதுவாயிடும். கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? எல்லா தேவர்களும் மூவர்களும் அங்க போயிட்டாங்க. போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சது. சாய ஆரம்பிச்சதால இந்த சாயல வந்து சரிப்படுத்துறது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்கல்ல அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்றாரு, ஒரு குள்ள மனுஷன் அனுப்புறேன், அவன் அந்த இத்தனை பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டாரு. அகஸ்தியரை கூப்பிட்டு நீ வந்து தென் திசையில போய் நில்லு, கிழக்கு திசையில, அப்போ இதை பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. ஐயா நான் போய் நிக்கிறேன், சமப்படுத்துறேன், ஆனா உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுப்பணும் இல்லாம போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறாரு சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த வரலாறே கிடையாது, ஆனா திருவர்காட்டுல நில்லு, திருவர்காட்டுல கல்யாணம் கோலத்தோடு ஒரு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால திருவர்காட்டுல இருக்கிற சிவன் கோயில அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க. அகஸ்தியம் வந்து திருவர்காட்டுல இன்னொன்னு பூமி சமமாச்சு. அந்த சமமானதாக அவன் திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணனுடைய பேர்லயே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் ஆலயம்னு கட்டி வச்சு சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அருமையான விளக்கம். இதற்கு மேல என்ன சுவாமி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. பிறப்பால் ஒருத்தர் சைவரா இருக்காரு, அவருக்கு இந்த ஞான மார்க்கம், அவருக்கு சாதாரணமாகவே இந்த வழி வந்து ஒத்து வந்திருக்கு. ஆனால் பிறப்பால ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஞான மார்க்கம் வந்து எப்படி வந்து சரி வரும், அது எப்படி வந்து அவர் சரிப்படுத்திக்குவாரு? கண்ணப்ப நயனார் நந்தனார் போன்றவர்கள்லாம் வந்து அசைவம் சாப்பிட்டு தானே ஞானம் அடைந்தார்கள். இது பற்றி ஐயாவோட கருத்து. ராகவேந்தர் தமிழ்நாட்டிலேருந்து நான் பிடிச்சிருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறான், அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மகானுக்கு போய் என்ன பரிசு கொடுக்குது, ஒரு பெரிய தட்டு நிறைய கறி அனுப்பணும். அவர் ராகவேந்தர் எல்லாரும் சொல்கிறாங்க இது மாதிரி அவர் மகான் ஆச்சு, அவர் போய் கறி அமைச்சிருக்கிறீங்கள தப்பு இல்லையா? ஆனால் அவர் அதை திறந்த உடனே அந்த கறியெல்லாம் பூவாகவே இருக்குது. கறியெல்லாம் பூவாகவே இருக்குது. இதுதான் ராகவேந்தனுடைய சக்தி, மகானுடைய சக்தி. அது அஞ்ஞானி வந்து கரியனா கரியன்னே பார்ப்பான், சிவலன்னா சிவலன்னு பார்ப்பான். ஞானிக்கு கரியா சிவலா கிடையாது. அதான் சொன்னான் வேண்டும் வேண்டாமை இலான் அப்படின்னும். இதுதான் போகணும், இதுதான் இருக்கணும், இதுதான் செய்யணுன்றதே இல்லடா இறைவனுக்கு, அப்படி வாழ கத்துக்கிடான். அதனால கண்ணப்ப நயனாருக்கு காட்டு பண்ணி அடிச்சாரு, பல மிருகங்கள் அடிச்சாரு, அச்சிட்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாரு, அது தீமைன்றதே அவர் மனசுல இல்ல. அவருடைய பேரு உண்மையான பேர் தின்னன். கண்ணப்ப நயனாருக்கு பேரு தின்னன் பேர், அவருக்கு ஒரிஜினல் பேரு. எல்லாரும் கொடுத்தது கண்ணப்ப நயனார், நாங்க கண்ணு கொடுத்தது. ஆனா அவர் சிவபெருமானாண்ட காட்டு பண்ணி அச்சு வந்து பூஜை பண்ணும் போது இது பண்ணி இது கறி சிவம் நினைக்கல. அவர் அது ஒரு உணவு. நீ என்ன பண்ற காலையில எங்க பாப்போற கறி கடைக்கு போனீங்க நாட்டுக்கிழமைங்க, வெள்ளிக்கிழமை எங்க பாப்போற மார்க்கெட் போய் காய்கறி வாங்கலான்ற. அப்ப உனக்கு கறி வேற காய்கறி வேறன்னு தெரியுது.
அவருக்கு அது தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒரு பிராமண வீட்டில் இருந்த பையன் இறந்துட்டான், அவன் ஒரு எஸ்சி வீட்டில் பிறந்துட்டான். ஆனால் அந்த வேதம் படித்ததால் பிறந்த இடம் எஸ்சி, சரியான வாழ்க்கை முறை இல்லாதவங்க இருந்தாலும் இந்த பையன் எஸ்சியாக பிறந்தாலும் அந்த வேதம் வெடிப்படியே வாழ்வாங்க. அதே நேரத்தில் ஒரு எஸ்சி வீட்டில் ஒரு பையன் சேர்த்துட்டு பிராமண வீட்டில் பிறப்பான், பிறந்த இடம் சுத்தமான இடம், ஆனால் இவன் பார்க்க போட்டுப்பான், போய் கன்னியாசிட்டு வருவான், போய் முட்டை தொண்டு வருவான், கறி தொண்டு வருவான், ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி. மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அதுதான் தெய்வ வழிபாடு. தெய்வம் வந்து நேராக உங்ககிட்ட பேசாது, உங்களுக்குள்ளவே இருக்குது, அதுதான் பேசிக்குது, அதுதான் சிரிக்குது, அதுதான் செயல் புரியுது. அதை உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணை ஆகிடும். அதனால தான் சொன்னேன், ஜீவனா இருக்கப்பட்டது சிவமா மாத்துங்க அப்படின்னு. ஒரு குழந்தை இருக்குது, அது வளர்ந்துச்சுன்னா பிறக்கும் போது இருக்கும் போது குழந்தை, ஆனால் அது வளர்ந்ததுன்னா பெரிய மனுஷன் பேர் மாதிரி போச்சு இல்லை, அதே பொருத்தானே. அதே மாதிரி நம்ம சராசரி மனுஷங்கிட்ட இருக்கும்போது ஜீவன் ஒரு உயிர் அது, ஆனால் அதுவே பக்குவப்பட்டு வளர்ந்து போச்சுன்னா அதுதான் சிவம். அதனால அந்த சிவத்தை வளர்க்க கற்றுங்க, அதுக்கு தான் இந்த பாதை பயணங்கள்லாம் தேவைப்படுது. இல்லைன்னா எப்படி ஒன்றா வாழ்ந்துட்டு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து சேர்த்து போடலாம். அதுக்கு தான் இவ்வளோ கத்திங்கிறேன் சாமி.